எப்போ டிஸ்டர்ப் இல்லாம பேசாத கொள்ளாம இருக்கணும். அந்த மெசேஜ் அனுப்புறது அது இதெல்லாம் கோயில் வச்சுக்க கூடாது. மெயினா வந்து சிலைகளை வந்து போட்டோ எடுக்க கூடாது. அவங்களோட நடவடிக்கை எனக்கு ஏற்றதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆனா சிலர் வந்து அது ஒத்து வர மாட்டாங்க. மூலஸ்தானம் குடிச்சா ரொம்ப நல்லதே கிடையாது. அதனால தான் ரொம்ப இப்போ வந்து கொரோனா இரநல்லா நாகரிகம் வளருது, நம்ம கலாச்சாரம் மறையுது. மினம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி கோயிலுக்கு முன்னாடி நிற்கிறோம். தமிழக அரசு வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே வரக்கூடிய எல்லா கோயில்கள்லையும் செல்ஃபோன் உபயோகிக்க தடை அப்படின்ற உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத கேட்குறதுக்காக தான் வந்திருக்கோம். வாங்க போகலாம். இப்போ வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நம்ம வீட்டில் வர்றாங்க, ஒரு ஃபோன் பண்ணுவாங்க, என்னென்னு தெரியாது. அது அந்த அறையில் வச்சுருந்தா நமக்கு என்னென்னு தெரியும். இப்போ போயிட்டு வரணும்னா, அந்த பெருக்கோவில்ன்றதுனா போயிட்டு வரணும்னா முக்கவராவது ஆஃப் அன் அவராவது ஆகும். நம்ம என்ன ப்ராப்ளம் என்ன எதுவும் தெரியாது. அதான் போன விக்கிரகம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு அதாவது தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம். ஆக்சுவலாக நிறைய பேர் உள்ள ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் தவிர்க்கப்படுறாங்க. வேண்டாம், இது கொண்டு வராதிங்க அப்படின்னு. அவங்களோட நடவடிக்கை எனக்கு ஏற்றதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் சிலர் வந்து அது ஒத்து வர மாட்டாங்க. அப்படி இல்லை, ஃபோன் கையில் இருக்கணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு யார் பண்ணுறா, வீட்டிலேருந்து எமர்ஜென்சி பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ கோயிலில் போனால் நம்ம 2 நிமிஷத்தில் வெளியே வர முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 hour ஆகும். அந்த பாசாதி கோயிலுன்றதெல்லாம் ஒரு 1/2 hour ஆகும். நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபோன் வந்தால் நம்ம கொஞ்சம் அட்டெண்ட் பண்ணாமல் நம்ம யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் பேசாத கொள்ளாமல் இருக்கணும். அந்த மெசேஜ் அனுப்புறது அது இதெல்லாம் கோயில் வச்சுக்க கூடாது. மெயினாக வந்து சிலைகளை வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. எமர்ஜென்சினா வீட்டில் சொல்லிட்டு வரோம், இல்லை பக்கத்தில் எங்கத்தில் வெளியில் வந்து பேசலாம். கோயிலில் எடுத்துகிட்டு வரது தப்பு இல்லை, எடுத்துகிட்டு வரலாம். அந்த நேரத்தில் வெளில வந்துடணும். வெளில வந்துட்டு வெளில பேசலாம். சாமி கோயிலுக்குள்ளார பேசுறது ரொம்ப தப்பு தான். அது ஃபோட்டோலாம் பிடிக்கிறாங்க, ஃபோட்டோலாம் பிடிக்கவே கூடாது. மூலஸ்தானுக்கு பிடிச்சா ரொம்ப நல்லதே கிடையாது. அது அதனால்தான் ரொம்ப இப்போ வந்து இந்த கொரோனா இரநல்லா அதெல்லாம் செய்யவே கூடாது. இப்போ நீங்களே சொன்னீங்களே கொரோனா வந்ததுக்கு காரணம் அந்த மாதிரி போட்டோ. ஆமாம், இப்போ சாமிக்கு வந்து மூலஸ்தான் ஃபஸ்ட்டெல்லாம் எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. இப்போ ரொம்ப பப்ளிக் என்னமோ செல்ஃபி எடுக்கிற மாதிரி சாமிக்கு எடுத்தால் இதெல்லாம் அக்கறம் அநியாயம் தானே. அதனால தான் இந்த மாதிரிலாம் நோய் நொடியெல்லாம் வர்றதுக்கு கொரோனாக்கோசரம் வந்தது. நம்ம சாமியை கும்பிட்டுறதுக்கும் கடவுளுக்காக தான் வந்திருக்கோம். எதுக்காக வந்தோமோ அந்த பர்பஸ் பண்ணுறது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்தது எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம், எல்லாருமே அது பண்ணுறது தப்பு. இப்போ நானும் வந்து ஐம் நாட் குட், எல்லாருமே அது பண்ணுறோம். இது தடை பண்ணோன்னா எல்லாருமே அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது நல்ல விஷயம். இது ஆக்சுவலாக நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இஸ் குட் ஃபார் தட், நல்ல விஷயமா. அது ஆக்சுவலாக கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம சொல்லி கொடுத்தா தான் நம்ம ஜென்ரேஷனுக்கும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் அதை தெரிய வரும் கண்டிப்பாக. இது எப்படி பண்ணணுன்றது சில விஷயம் வந்து நம்ம கஸ்டம்ஸ்ன்றது என்னன்றது நம்ம இப்போ வந்து சொல்லி கொடுத்தா தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு என்னன்னு தெரியும். நம்மளே சரியில்லைன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம எதுவுமே சொல்லி கொடுக்க முடியாது. ஸோ இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இஸ் குட் ஃபார் தட் எவ்ரி ஒன். நல்ல விஷயமா அது. இந்த கோயில் ஆன்மீக சம்மந்தப்பட்டது. இப்போ இருக்கிற டெக்னாலஜியை பொறுத்த வரையும் உள்ளே போனால் மூலம் சொந்த ஃபோட்டோ பிடிக்கிறாங்க. அதெல்லாம் முடிஞ்சவரைக்கும் தவறது. கடவுளை வந்து நம்ம நேசிக்கணுமா தவிர அதை வந்து ஃபோட்டோ எடுத்து வீட்டில் வச்சுலாம் பார்க்கக்கூடாது. அதுக்குன்னு படங்கள் இருக்குது, அதை வச்சு தான் பார்க்கணும். முன்னோர்கள் சொல்கிற விஷயம்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொன்று இது இருக்குது, நம்ம அதை கிண்டலாக கேளியை எடுத்துக்கூடாது. நம்ம எல்லா இதெல்லாம் ஃபேண்ட்டு இதெல்லாம் போட்டு தான் போயிட்டு இருந்தோம். அவங்க இருக்கும்போது திடீர்னு திட்டங்களை போட்டாங்க, வேஸ்ட் கட்டி தான் உள்ளே போகணும் அப்படின்லாம் சொன்னாங்க. நல்ல விஷயம் தான். மாதிரி இப்போ இவங்களும் ஏன் குழப்பம் முடியாது, நல்ல நல்ல எல்லா விதத்தில். ஆனால் இது அரசியலாக பார்க்காம ஆன்மீகமாக பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் இப்போ நல்ல விஷயம் தான் எடுத்து சொல்லணுமா தவிர, இது ஒரு அரசியல் அவங்க இவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்க கிடையாது. ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. நாகரிகம் வளருது, நம்ம கலாச்சாரம் மறையுது. இதான் உண்மை.